டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா? சரிடா, நட்புனா என்னன்னு தெரியல, சூர்யானா என்னன்னு தெரியல, என் உள்ள இருக்குடா. உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இது கோடிகளை விளையாடுற விளையாட்டு. இந்த சினிமா தானே கடைசி ஆசை. ஏன், அதுக்கப்புறம் உனக்கு கிளைமேக்ஸா? ஒரு சினிமா டைரக்ட் பண்ணி செத்தா நாலு பேருக்கு அது தெரியும்ல. நீ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நின்னா போதும், மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஒரு வழியா சூர்யா ப்ரொடியூசர் ஆக வந்துட்டான். ஆனா இவனுடைய அண்ணன் ஹாங்காங்ல இருந்து வர வரைக்கும் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ரொட்டேஷன் பண்ண முடியுமா? இந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ற பிளாக் பெல்ட் பாசின்னு ஒரு ஆளு எனக்கு தெரியும். நாம ஒரு தடவை போய் அவரை பாத்துட்டு வந்துருவோம். அதோ தலைகீழா நிக்கிறாருல, அவர் தான் பிளாக் பெல்ட் பாசி. பாசினே, பாசினே. யாரு, உள்ளவா? நமஸ்காரம் பாசினே. இது மனு, இது சூர்யா. கேள்விப்பட்டதுல தமிழ்நாட்டுல பேர் போன விநாயகம் நாயகளோட ஒரே சகோதரன். நாயகள் இல்ல, நாயக்கர். நாயா இருந்தாலும் நரியா இருந்தாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. இவங்க ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல, நான் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ். இருந்துட்டு போ. இல்ல, அசிதீஸ் இவங்க கோடீஸ்வரனுங்க தான். கோடீஸ்வரனா இருந்தா தானே படம் எடுக்க முடியும். அத இவங்கள நாம கண்டிப்பா நம்பலாம். வேலைக்காவது. வீட்டோட பத்திரத்துல ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் இல்லங்கிற பத்திரம் இருக்கே, இவ வீட்டுது. அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. அது இப்ப போட்டு விட்டுறா. உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா மூட்டிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வட்டிய சரியான டைமுக்கு தரலன்னா அது அவங்க நலமதான், உங்களுக்கும். இதெல்லாம் தாங்குவீங்களா? அவங்க எல்லாம் என் சிஷ்யனுங்க இல்ல. சரியான நேரத்துக்கு வட்டியை கொடுக்காததால நான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. இவனும் ஒரு காலத்துல சீரியல் எடுக்க வந்த ஒரு ப்ரொடியூசர் தான். வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியல, இப்ப தட்ட தூக்குறான். உண்மையை சொல்றேன், அதுக்கான எந்த அகங்காரமும் இவங்கிட்ட கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்பான். அடிமேல அடி விழ.